இப்போ ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பரிச்சயமான நிறையவே பிராண்ட்ஸும் அவங்களோட டிடபிள்யூஎஸ் ஹெட்செட்ஸை லான்ச் பண்ணிட்டு வராங்க. ஓப்போ, விவோ, ரியல்மி, ஒன் ப்ளஸ் இந்த மாதிரியான எல்லா பிராண்ட்ஸும் அவங்களோட சொந்த டிடபிள்யூஎஸ் ஹெட்செட்ஸை லான்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா போட். ஸோ இந்த போட்டும் ஏகப்பட்ட டிடபிள்யூஎஸ் ஹெட்செட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ போன வாரம் தான் லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இந்த போட்ஸ் ஏர்டோப்ஸ் 131 அப்படின்ற ஒரு டிடபிள்யூஎஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அப்புறம் அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தென் அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் அதை உண்மையிலே வாங்கலாமா, அது வேர்த்தா அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லே அடிச்சிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இது வந்து போட்டோட ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், போட் ஏர்டோப்ஸ் அப்படின்னு இங்கே நேம் போட்டிருக்கு. தென் அதுக்கப்புறம் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ண ஓப்பன்னா நமக்கு இந்த போட் ஏர்டோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை அப்படியே வெளியே எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 1 இயர் வாரண்ட்டிக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. தென் வழக்கம் போல் யூசர் கைடு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸுக்கு போர்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பிளாஸ்டிக் பில்டு தான், பட் ரொம்பவே ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் இல்லை, ரொம்பவே ஒரு ஸ்டர்டியான பில்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. தென் பட்ஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இது ஒரு கிளாஸி ஃபினிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் அதோடய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரொம்பவே ஈஸியாக உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம், கொண்டு போய்க்கலாம். பட்ஸும் ரொம்பவே காதுலேருந்து வெளியே நீட்டிக்கிட்டு இல்லாமல் ரொம்பவே ஒரு நார்மலான சைஸில் தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி, கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ரேஞ்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 meters கிட்ட வருது. இங்கே ப்ளூடூத் 5.0 இருக்கிறதுனால எந்த கனெக்ஷன் ட்ராப்ஸும் இல்லை. ஸோ கனெக்ஷன் ரொம்ப நல்லா ஸ்டேபிளாகவே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபிட்டிங், ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னாலே ஆப்பிளோட அந்த ஏர்பாட் ஸ்டைலில் தான் இருக்குது. அந்த ஆப்பிளோட ஏர்பாட்ஸே நிச்சயமாக நிறைய பேர் காதுக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதை பற்றி நம்ம இன்னும் கடைசியாக டீட்டெயிலாக பார்ப்போம். தென் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே பாட்டு கேட்குறதுக்கு தான். ஸோ அதை பற்றி இப்போ பார்த்த வைப்போம்னா இதில் அந்த ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போட் பேஸுக்கு பேர் போனவங்க அதே மாதிரி இந்த ஹெட்செட்லேயுமே பேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹைஸும் மிட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. லோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. தென் ஃபுல் வால்யூம் வச்சா கூட எந்தவித டிஸ்டார்ஷனும் இல்லாமல் ரொம்பவே கிளியராக தான் சவுண்டு கேட்குது. ஆனால் உண்மையிலே சொல்கிற இந்த ப்ரைஸுக்கு நான் இந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும்னு நினச்சே பார்க்கல. ரொம்பவே நல்ல சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள ஹெட்செட்ஸில் உள்ள மாதிரி ஆட்டோ ப்ளே பாஸ் ஃபீச்சர்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கிடையாது. இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அந்த ஃபீச்சர் இங்கே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. தென் அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஹிட் ஆர் மிஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். கை ஏதோ ஈரமாவோ இல்லை டஸ்ட்டாவோ இருந்துச்சுன்னா அந்த டச் ஒர்க் ஆகிறது ரொம்பவே கேள்விக்குறி தான். இதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட்டன்ஸோட ஃபீட்பேக்கும் ரொம்பவே கிளிக்கியாக தான் இருந்துச்சு. தென் இதில் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிள் டேப் பண்ண காலை கட் பண்ணுறதுக்கும் இல்லை சாங்கை ப்ளே ஆர் பாஸ் பண்ணுறதுக்கும், லெஃப்ட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்குக்கும், ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்குக்கும் போகும். தென் ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைட் நீங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் இதில் வேக் ஆகும். தென் பேட்டரி லைஃப் இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பட்ஸில் கிட்டத்தட்ட 3 hours ஆஃப் ப்ளேபேக் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் எந்த பிராண்டும் கொடுத்ததில்லை. அதே மாதிரி தான் இதுலேயும் கிட்டத்தட்ட இதில் ஃபுல் வால்யூமில் கேட்டால் 2 hours 10 minutes கிட்ட வருது. இது ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அது சார்ஜ் குறைஞ்சி அப்படின்னாலே நீங்கள் இந்த கேஸ்குள்ளே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்ச நேரத்துலேயே சார்ஜ் ஏறிடுது. தென் இதில் சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்கல. தென் கேஸில் கிட்டத்தட்ட 650 mAh பேட்டரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களால் அந்த பட்ஸை கிட்டத்தட்ட 3 to 4 times கிட்ட ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த பட்ஸோட ஃபுல் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக எதுவும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஹெட்செட்ஸ்க்கே ஒரே ஒரு நெகட்டிவ் தான்,
லேட்டன்சி. இதுலேயும் உங்களுக்கு லேட்டன்சியை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் நார்மலாக ஒரு ஆஃப்லைனில் ஒரு வீடியோ பார்த்தா கூட உங்களால் லேட்டன்சியை இதில் நல்லா கொஞ்சம் பார்க்க முடியும். ஸோ இப்போ வர நிறைய ஹெட்ஃபோன்ஸில் லோ லேட்டன்சி மோடு கொடுத்து கேமிங் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஹெட்செட் அந்த மாதிரி எந்த ஒரு மோடும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் கேமிங்கில் நீங்கள் லான்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் சொல்லணும். தென் இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டிங் தான். முன்ன சொன்ன மாதிரி இது ஆப்பிளோட ஏர்பாட் ஸ்டைலில் தான் இருக்குது. அதுவே நிறைய பேருக்கு அதுக்கு ஃபிட் ஆகாது. இதுலேயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான். தென் அதை மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கிளாஸியாக இருக்கிறதுனால காதில் வச்சா நிறையவே வலுக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த IPX வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது அதை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உங்கள் போன் டிஸ்கில் தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரன்னிங்கோ ஜாக்கிங்கோ போகும்போதுலாம் அதை யூஸ் பண்ண முடியாது. இதில் ஃபிட்டிங் அந்தளவுக்கு இல்லாதனால லைட்டாக நீங்கள் அதை தலையாட்டினாலே இது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே விழுந்தது கூட தெரியாமல் நீங்கள் ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாட்டு கேட்காமல் இருந்தால் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா இதில் கால் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கால் குவாலிட்டியும் சரி ஆடியோ குவாலிட்டியும் சரி ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு. இதில் மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கில் நான் பேசுகிறதும் அங்கேருந்து கேட்குறவங்களுக்கு ரொம்பவே கிளியராக கேட்குது. தென் அவங்க பேசுகிறதும் ரொம்பவே கிளியராக கேட்குது. மொத்தத்தில் இது வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது வேர்த்து தான். 1300 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஒரு TWS இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த போட்ஸ் ஏர்டோப்ஸாக வாங்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.